ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேப்சிகம் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரம் மைல்டாக தான் இருக்கும். வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, அன்னாசிப்பூவில் 2 துண்டு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸில் 1 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீளமாக கட் பண்ண 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் இதில் சேர்க்க போகிறதில்லை, பச்சை மிளகாவோட காரம்தான். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1/2 கப்பு பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், ஊற வச்சுக்கோங்க. வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/2 கொடமிளகாவை கியூபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, மல்லி இலை 1 கொத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும்னு வேண்டாம் கொடமிளகாய், அது டக்குனி வெந்துடும். லேசாக வதக்கினா போதும், 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் அப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை பார்த்து உடையாம அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அரிசி அந்த கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. மூடி போட்டு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 3 விசில் வச்சு எடுத்துட்டேன், ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட கேப்சிகம் பிளெயின் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.